நேத்து விசாரணை இல்ல தந்தி இலாகா ஊழியர் நம்பிராஜனோட உங்களுக்குள்ள நெருக்கத்தை பத்தி கேட்டேன். யாம் இருக்க? அந்த அசிங்கமான கேள்வியை இன்னும் நான் மறக்கல. கேள்வி அசிங்கம் இல்ல, விஷயம் தான் அசிங்கமானது. சரி, அதை விட்டுருவோம். தப்பி ஓடின கொலகாரன் இவராத்தான் இருக்கும்னு யாருடைய பெயரையாவது குறிப்பிட்டு நம்பிராஜன் கிட்ட நீங்க சொன்னது இல்லையா? சொன்னதில்ல. கொலை நடந்த ராத்திரி உங்களை கீழே தள்ளின நபர் வேகமா ஓடிக்கிட்டு இருந்ததை நீங்க பார்த்ததா ஏற்கனவே இந்த கோர்ட்ல சொல்லிருக்கீங்க? ஆமா சொல்லிருக்கேன். அந்த ஆள் கடைசி வர ஓடினாரா? எந்த கடைசி வர? ஐ மீன் தெருக்கோடி வர ஓடினாரா? எஸ், ரோடு மன வர ஓடினாரு. குட். அப்படின்னா தெரு கடைசியில மஞ்சள் கொடி கட்டப்பட்ட ஒரு சிகப்பு மோட்டர் பைக் நின்னுட்டு இருந்ததை நீங்க பாத்திருப்பீங்க. கொலகார அந்த பைக்ல ஏறி தப்பிச்சு போனதையும் நீங்க கண்டிப்பா பாத்திருக்கணும். மஞ்சள் கொடி சிவப்பு மோட்டர் பைக்கா? இதெல்லாம் புதுக்குதையா இருக்கு, இதெல்லாம் நான் பார்க்கவே இல்ல. ப்ளீஸ் லிசன், என்கிட்ட சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு, அந்த அடிப்படையில தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். பொறுப்ப பதில் சொல்லுங்க. சிகப்பு மோட்டர் பைக்ல அந்த ஆள் தப்பி ஓடினதை நீங்க பாத்தீங்களா இல்லையா? எத்தனை தடவை கேட்டாலும் இதான் பதில், நான் பார்க்கல. மறுபடியும் எச்சரிக்கை செய்யறேன், சாட்சியத்தை மறைச்ச கூட்டத்துக்கு நீங்க ஆளா எடுத்தீங்க. மைலார்ஸ், டிஃபென்ஸ் லாயர் இந்த சாட்சியை பயமுறுத்த கையாளும் தந்திரங்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மைலார்ட், எனது மதிப்பிற்குரிய அரசு தரப்பு வக்கீல் தனக்கே சொந்தமான நரித்தந்திரங்களை நான் தட்டி பறிப்பதாக நினைக்கிறார் போலும். இதே யதிராஜ் 12 வருடங்களுக்கு முன்பு இந்த வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு வந்தபோது சம்பந்தப்பட்ட சாட்சியங்களை உருட்டி மிரட்டி வாக்குமூலம் சொல்ல வைத்த மாயாஜாலம் எனக்கு தெரியும். முயலை பிடிக்க ஏவி விடப்பட்ட வேட்டை நாய்களைப் போல சாட்சியங்களை பயன்படுத்திய இவர் சரித்திரத்தையும் படித்துவிட்டு தான் நான் இங்கே நிற்கிறேன். மை லார்ட், பொய் சாட்சியங்களை தகர்த்தெறியும் அசைக்க முடியாத ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன. எனவே யாரையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அச்சுறுத்தி வாக்குமூலம் வாங்க வேண்டிய நிர்பந்தத்தில் நான் இல்லை என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். Objection overruled. The defense counsel may please proceed. Thank you, my lord. Mrs. புருஷோத்தமன், தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் சன்மான தொகையை வாங்கறதுக்காக நம்பிராஜனை கூட்டிட்டு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா? ஆமா, ரெண்டு பேரும் போனோம். அதுல என்ன தப்பு? செஞ்ச வேலைக்கு கூலி வாங்க போயிருக்கீங்க, அதுல ஒண்ணு தப்பு இல்ல. ஆமா, வாங்கின பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணீங்க? பணம் கிடைச்சா ஒரு பொம்பளை என்ன செய்வா? துணிமணி வாங்கியிருப்பேன். இல்ல, நம்பிராஜனை கூட்டிக்கிட்டு மகாபலிபுரத்துக்கு உல்லாச பயணம் போனீங்கன்னு நான் சொல்றேன். சொல்லுங்க மிஸ் புருஷோத்தமன், நம்பிராஜனோட நீங்க அங்க போனீங்களா இல்லையா? இப்ப இல்லைங்க, 12 வருஷத்துக்கு முந்தி போன. அங்க உள்ள கடற்கரை ஹோட்டல்ல நீங்களும் நம்பிராஜனும் ஒரே அறையில தங்கியிருந்தீங்களா? நிச்சயமா இல்ல. ஏன் சார், என்ன கூண்ல நிறுத்தி இந்த மாதிரி அபாண்டமா என் மேல பழி சுமத்தி அசிங்கப்படுத்தவா என்ன கூப்பிட்டீங்க? மேடம், குரலை உயர்த்து பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் அங்க போன தேதி, ஒன்னா தங்கின ரூம் நம்பர் முதலிய விவரங்கள் அடங்கிய ஹோட்டல் ரெஜிஸ்டர் ஏற்கனவே கோர்ட்டார் பார்வைக்கு அனுப்பியிருக்க. ஏயா, நீ இன்னுமா இங்க உட்கார்ந்து இருக்கிற? நீங்க தப்பிக்கவே முடியாது, இப்ப சொல்லுங்க. கணம் கோர்ட்டார் அவர்களே, எதிர்த்தரப்பு வக்கீல் இந்த சாட்சியை ஒரு துர்நடத்தை உள்ள பெண்ணை போல சித்திரத்தை காட்டுவதை நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். மை லார்ட், அன்று என் கட்சிக்காரரின் ஒழுக்கத்தின் மீது உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பில் வீசிய போது இந்த ப்ராசிக்யூட்டர் எங்கே போயிருந்தார்? அவைகள் பொய் என்று தெரிந்திருந்தும் ஏன் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை? அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். நீங்களும் நம்பிராஜனும் உல்லாச பயணம் முடிஞ்சு சென்னை திரும்பின கொஞ்ச நாட்கள்ல உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கோடீஸ்வர பிரபுவோட ஆதரவும் அரவணைப்பும் கிடைச்சதா? கிடைச்சது. அந்த மேட்டு குடிமகன் யார்? வள்ளல் பிரபுதாஸ். அந்த பணக்கார பிரபுதாஸ் உங்கள் நண்பன் நம்பிராஜனுக்கு தன் செலவுல திருமணம் செஞ்சு வச்ச கையோட அந்த தம்பதிகளை சிங்கப்பூர்ல இருக்கிற அவரோட எஸ்டேட்டுக்கு அவசர அவசரமா அனுப்பி வச்சது உண்மைதானே? உண்மை. அந்த சீமான் உங்களையும் நம்பிராஜனுக்கு சரிசமமா கவனிச்சுக்கிட்டார். அவருடைய தர்மாஸ்பத்திரியையும் உங்க பொறுப்புலயே விட்டு வச்சிருந்தார். சமீபத்துல அவருடைய தலைமையிலேயே உங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சு சிங்கப்பூர் போக விமான டிக்கெட்டும் வாங்கி கொடுத்திருந்தார். இதெல்லாம் உண்மைதானே? உண்மைதான். காந்திராமன் வழக்கில் முக்கிய சாட்சிகளான உங்கள் மீதும் நம்பிராஜன் மேலையும் கொடைவள்ளல் பிரபுதாஸ் பரிவு காட்டியதன் சிறப்பான காரணத்தை கோர்ட்டாருக்கு சொல்ல முடியுமா? கொலை செய்யப்பட்ட ஷீலா வசித்து வந்த பலமாடி கட்டிடத்தின் சொந்தக்காரர் பிரபுதாஸ். இந்த உண்மைக்கும் அவர் உங்க மேல காட்டி வந்த அக்கறைக்கும் ஏதாவது ஒரு வழியில தொடர்புண்டா? பிரபுதாஸ் அந்த கட்டிடத்தோட சொந்தக்காரருங்கிற பேர்ல அடிக்கடி அங்க போய் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க வீட்டுல இருந்து டியூட்டிக்கு போகும்போதோ இல்ல டியூட்டில இருந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போதோ அவர் அந்த தெருவுல பாத்திருக்க கூடும். மிஸ்டர் பிரபுதாஸ், உஷா டவருக்கு மோட்டார் பைக்ல வந்து போவதையும் பாத்திருப்பீங்க? பாத்திருக்கேன்.
பிரபுதாஸ் உபயோகப்படுத்திய அந்த மோட்டர் பைக் சகப்பு நிறம் தானே? ஆமா, சகப்பு நிறம் தான். அதில் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் சின்னமான மஞ்சள் கொடி கட்டியிருந்ததா? ஆமா, கட்டியிருந்தது. கடைசியா ஒரு கேள்வி, நேத்து நடந்த விசாரணையில ஷீலாவை கொன்னவன் இடதுகை பழக்கம் உள்ளவனா இருந்திருக்க வேணும்னு பேசப்பட்டத கேட்டுட்டு இருந்தீங்களா? கேட்டுட்டு இருந்தேன். வள்ளல் பிரபுதாஸ் இடதுகை பழக்கம் உள்ளவர் தானே? அவர் இடதுகை பழக்கம் உள்ளவர் தான். தேங்க்யூ மிஸ்ஸஸ் புருஷோத்தமன், நீங்க போகலாம். மை லார்ட், ஐ எம் ஃபினிஷ்ட் வித் மை விட்னஸ். தேங்க்யூ. இத்துடன் இந்த வழக்கு விசாரணை முடிகிறது. நாளை மீண்டும் கோர்ட் கூடுகிறது. மரியாதையா சொல்லு, உங்க முதலாளி பிரபுதா எங்க இருக்காரு? நம்மளுக்கு முதலாளி பங்களா விட்டு போய் மூணு நாள் ஆச்சு, போறாட நம்மளுக்கு சொல்லல. போலீஸ்காரன் காதலியே பூ வைக்கிறியா? நாங்க அவரை பிடிக்கிறோமா இல்லையான்னு பாரு. காமா. மிஸ்டர் ராஜேஷ், உங்கள் வாதத்தை தொகுத்து சொல்லலாம். நான் இந்த வழக்கை எடுத்து நடத்துகின்ற போது என்னையும் அறியாமல் சில தவறுகள் நேர்ந்திருக்கலாம். அதை தாய் உள்ளத்தோடு மன்னித்து அதிகார குறுக்கீடுகள் என்னுடைய புனிதமான நோக்கத்தை பாழ்படுத்தி விடாமல் எனக்கு நியாயமான பாதுகாப்பு அளித்த கணம் கோர்ட்டார் அவர்களே, என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து என்னுடைய வாதத்தை ஆரம்பிக்கிறேன். எஸ் ப்ளீஸ் மை லார்ட். பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக கடமை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய அரசு பிரதிநிதிகள் சில சமயம் சராசரி மனிதர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள். நியாயத்திற்காக வாதாட வேண்டியவர்கள் தங்களுடைய செல்வாக்கை உயர்த்திக் கொள்வதற்காக, மக்கள் மத்தியிலே பேரும் புகழும் பெற வேண்டும் என்ற சுயநலத்திற்காக பொதுநலத்தை குழி தோண்டி புதைத்து விடுகிறார்கள் என்பது என் குற்றச்சாட்டு. மனுதாரர் காந்திராமன் டெல்லி சென்றிருந்த போது ஷீலாவுக்கு ஒரு போஸ்ட் கார்டு எழுதியிருக்கிறார். அவர் சென்னை திரும்பிய பிறகு திடீரென்று ஷீலா படுகொலை விஷயத்தை பத்திரிகைகளில் படித்திருக்கிறார். அவள் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட போஸ்ட் கார்டை எழுதிய நபர் யார் என்று காவல்துறையினர் தேடி வருவதையும் தினசரி பத்திரிகைகளின் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்று யதார்த்தமாக அவராகவே போலீசுக்கு சென்று அந்த கடிதத்தை ஷீலாவுக்கு எழுதியவர் அவர்தான் என்று ஒப்புக்கொண்டிருந்தால் இந்த காந்திராமன் 12 ஆண்டுகள் மனச்சிறையில் வாழ்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர் ஏன் போலீசுக்கு போகவில்லை? பத்திரிகையாளர்கள் தேவையில்லாமல் தன் பெயரை சந்திக்கு கொண்டு வந்து விடுவார்களோ என்ற தன்பயம் அவரை கவ்விக்கொண்டது. அதையும் மீறி அவர் போலீசுக்கு சென்றிருந்தால் அவரிடம் காவல்துறை அதிகாரிகள் கொலை நடந்த இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என்ற கேள்வியை கண்டிப்பாக கேட்டிருப்பார்கள். அன்று இரவு 9 மணியிலிருந்து நடுநிசி வரை எனது கட்சிக்காரர் மெரினா கடற்கரை மண்ணில் தன்னந்தனியாக படுத்து தூங்கிவிட்டார். ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் அவர் அப்படி சென்று தூங்கி விடுவது வழக்கம். அந்த நேரத்தில் தனிமையும் இருளும் தான் அவருக்கு மௌன சாட்சிகள். இந்த உண்மையை போலீசில் சொன்னால் எங்கே தன்னை நம்ப மாட்டார்களோ என்ற பீதியில், பிடிபட்டு விடுவோமோ என்ற மனக்கலவரத்தில் ஒரு முட்டாள்தனமான காரியத்தை அவர் செய்துவிட்டார். அந்த நிமிடத்திலிருந்து திரு காந்திராமன் சட்டம் என்ற பல்சக்கரத்துக்குள்ளே காலை விட்டு மாட்டிக்கொள்கிறார். மை லார்ட்ஸ், கிரேக்க நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, ஃபால்ஸ் இஸ் இன் யூ நோ ஃபால்ஸ் இஸ் இன் ஓம்னிபஸ். அதாவது ஒரு விஷயத்தில் ஒரு பகுதி பொய் என்றால் முழு பகுதியும் பொய் என்று அர்த்தம். பரிதாபத்திற்குரிய திரு காந்திராமன் அந்த கிரேக்க பழமொழிக்கு முன்னுதாரணமாகிவிட்டார். அவருக்கு எதிராக அரசாங்க இயந்திரங்கள் முடுக்கிவிடப்பட்டன, பாதகமான சாட்சியங்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் அந்த சாட்சியங்களில் நிறைய முரண்பாடுகள் இருந்தன. அவைகளில் சிலவற்றை குறிப்பிட்டு சொல்கிறேன். ஷீலாவின் வீட்டில் போலீசார் ஒரு மணிப்பரிசை கைப்பற்றி இருக்கிறார்கள். அது மனித தோளால் செய்யப்பட்டது. தப்பிச் சென்ற கொலைகாரன் மஞ்சள் குடி கட்டிய ஒரு சிகப்பு மோட்டர் பைக்கை பயன்படுத்தியிருக்கிறான். இவைகளில் எந்த பொருளும் குற்றவாளி காந்திராமனுக்கு சொந்தமானது என்று போலீசாரால் நிரூபிக்க முடியவில்லை. இந்த முரண்பாடுகளுக்கு விளக்கம் சொல்ல முடியாத போலீஸ் அதிகாரிகள் வேண்டுமென்றே இந்த சட்ட உதைப்புகளை வழக்கிலிருந்து ஒதுக்கிவிட்டார்கள். மை லார்ட்ஸ், இந்த கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து கோர்ட் விசாரணைக்கு வந்தபோது நீதியை நிலைநாட்ட நியமிக்கப்பட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த முரண்பாடுகளை பற்றி ஒரு வார்த்தை கூட தனது திருவாய் மலர்ந்து அருளவில்லை. கணம் கோட்டார் அவர்களே, காந்திராமனுக்கு எதிரான வழக்கில் ஆரம்பத்தில் இருந்து அவருக்கு நியாயமான விசாரணை கிடைக்கவிடாமல் தடுக்க அரசு வக்கீல் திட்டமிட்டார். ஏன் திட்டமிட்டபடி தடுத்தே விட்டார் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். இந்த வழக்கில் நியாயமான சாட்சியங்கள் களையெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கோட்டாருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.
அன்று இந்த வழக்கை விசாரித்த மாவட்ட நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னால் இந்த உண்மைகளை கவனத்தில் கொள்ளவில்லை. நர்ஸ் பொன்னியின் முதல் வாக்குமூலத்துக்கும் அடையாள அணிவகுப்பில் அவர் சொன்ன எதிர்மாறான வாக்குமூலத்துக்கும் இடையே மறைந்திருக்கும் கண்ணாமூச்சி விளையாட்டை, கடமை தவறிய காவல்துறையினரின் போக்கை கண்டிக்க தவறிவிட்டார் அந்த நீதிபதி என்பதை உங்கள் மேலான கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியதன் கடமை. மை லார்ட்ஸ், மனுதாரர் காந்திராமன் இந்த கொலையை செய்யவில்லை என்பது நமது ஆழமான விசாரணையிலிருந்து தெளிவாகிவிட்டது. உண்மையான கொலைகாரன் யார் என்பதை இங்கே சாட்சியம் சொன்ன நர்ஸ் பொன்னி மிக துல்லியமாக அடையாளம் காட்டிவிட்டார். மலார்ட்ஸ், கொலைகாரனை பிடித்துக் கொடுப்பதற்கு நான் போலீஸ் இலாக்காவின் பிரதிநிதி அல்ல. அவரை கொண்டு வந்து இந்த கோர்ட்டிலே நிறுத்துவது என் வேலையும் அல்ல. ஆனால் குற்றவாளி யார் என்பதை தகுந்த ஆதாரங்களோடு இந்த நீதிமன்றத்திலே கோடிட்டு காட்டிவிட்டேன். மலார்ட்ஸ், புனிதமான நீதியின் பெயரால் உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன், மனுதாரருக்கு இழைக்கப்பட்ட அநீதியிலிருந்து அவரை மீட்டுத் தாருங்கள். மை லார்ட், என் கட்சிக்காரர் காந்திராமன், ஐம் சாரி, என்னுடைய தந்தை காந்திராமன் நிரபராதி என்று இந்த உலகத்திற்கு பகிரங்கமாக எடுத்துச் சொல்லுங்கள். மானபங்கம் செய்யப்பட்ட நீதிதேவனுக்கு கங்கா ஸ்நானம் செய்து வையுங்கள். ப்ளீஸ், ப்ளீஸ். That's all, my lords. That's all.